வணக்கம். லாஸ்ட் ரெசிபீஸில் இன்றைக்கி ரொம்ப சுலபமான பால்கோவா ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமானதும் கூட. நம்ம எப்போவும் பாலை நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பால்கோவா செய்வோம், அதெல்லாம் தேவையே இல்லை. ரெண்டே பொருளில் 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அடிகனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு, இல்லைன்னா நல்ல நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி. அதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு நல்ல ஃபைனாக துருவின பன்னீர் சேர்த்துக்கணும். நல்லா இதை துருவியிருக்கணும், ரொம்ப பெரிய பெரிய கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த 250 கிராம் பன்னீர் துருமணம் பன்னீர் வந்து உங்களுக்கு 2 கப் வரும். அது கூட நான் இன்றைக்கி 1 டின் மில்க் மெய்டில் 1/4 டின் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தித்திப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா 1 டின்னே நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டின்னுங்கிறதே போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், எந்த லம்பும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கண்டினியூஸாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நைஸாக வரும். இந்த டிஷ் வந்துன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்கிறதுனால நம்ம அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கணும், பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சே நான் இருக்கிற லம்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் நசுக்கி விட்டுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் நல்லா சீக்கிரம் அந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்துன்னா திக்காகி வர ஆரம்பிச்சிடும். டேஸ்ட் வந்து நம்ம யூஸ்வல் பால்கோவா எப்படி கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்கிறோமோ அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஆனால் சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. பாருங்கள், அந்த பன்னீர்லேருந்து அந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு கொஞ்சம் வத்த ஆரம்பிக்குது. நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி நல்லா ஓரங்களில் மேலெல்லாம் அந்த தண்ணி ரிலீஸ் ஆயிரும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடிபிள் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இது சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் வந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 ஏலக்காய் தட்டியும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கண்டிப்பாக நான் சொல்ல மறந்துட்டேன், லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு செய்யணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். பாருங்கள், தண்ணி எல்லாம் ஓரங்களில் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நல்லா திக்காகி ஓரங்கள்லேருந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. எங்கள் ஒரு ஷேப்புக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஹோல்ட் ஆகணும். கையில் எடுத்து உருட்டி பாருங்கள், இல்லைன்னா இந்த நம்ம சட்டிலையே இப்படி பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ஷேப் வந்தோன்னா ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கூல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இல்லை ஒரு 2 மணி நேரம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு கலாக்கந்து மாதிரியும் சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த நோட்டிஃபிகேஷன் பட்டன். தேங்க்யூ.